நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படை மாணவர்கள் தலைக்கவசம் மற்றும் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். தூய்மை இந்தியா மற்றும் சுதந்திர 75வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த பேரணியை காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலம், என்சிசி அதிகாரி சிவகுமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் கொரோனா பரவலை தடுக்க மக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் ஆய்வு செய்தார். முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு முகக்கவசம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகளின் தேவை குறித்து வரையறை செய்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விழுப்புரத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறி ஊரடங்கு நேரத்திற்கு பிறகும் செயல்பட்ட 3 உணவகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மோகன் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் 4 முனை சிக்னல், பழைய பேருந்து நிலையம், நேருஜி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மோகன், காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் 10 மணிக்கு பின்னரும் கடைகளை திறந்து வைத்திருந்த 3 உணவகங்களுக்கு அபராதம் விதித்தனர். தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நீண்ட ஆயுள் வேண்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே அமைந்துள்ள காஞ்சி சங்கர மடத்தில் மிருத்யுஞ்சய யாகம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் நகர பிஜேபி சார்பில் நடைபெற்ற இந்த யாகத்தில் கட்சியின் மாவட்ட தலைவர் முரளிதரன், இந்து முன்னணி செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்ட பிஜேபி சார்பில் பஞ்சாப் மாநிலத்தில் பிரதமர் மோடி சென்ற பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாட்டை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குருகிராம், ஃபரிதாபாத், மனேசர் உள்ளிட்ட பகுதிகளிலும், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் எல்லை மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கடுமையான பனி காரணமாக தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பநிலை வழக்கமான அளவை விடவும் குறைந்துள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளானார்கள்.